வணக்கம், நான் உங்கள் சக்தினா. வெல்கம் பேக் டு சக்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எல்லா கிரேவியோட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. இந்த பேசிக்காக வந்து இந்த சாம்பார், பத்தக்குழம்பு, காரக்குழம்பு, ரசம், அப்புறம் மோர் குழம்பு, இதோட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பைஸியாக ஆயில் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கம்மிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த பூண்டெல்லாம் லைட்டாக இடித்து அந்த கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா தூளெல்லாம் போட்டு ஒரு சூப்பர் மெத்தடில் கொடுத்துருக்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மீறி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணுங்கள். நார்மலாக நிறைய பேர் வீட்டில் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த சீசனிங் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து கரெக்டாக ஒரு 50-60%, அதாவது ஆஃப் டன் பாயில் பண்ணி ரெடி பண்ணுறோம். ஃபுல் டன் பண்ண வேண்டாம். ஃபுல் டன் பண்ணால் கண்டிப்பாக ஆயில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மாஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்படி ஃபுல் டன் பண்ணி பண்ணும்போது நீங்கள் ஆயிலேருந்து எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அது நீங்கள் ஆயிலேருந்து எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சாகியாயிடும். அதனால தான் ஃபுல் டன் பண்ணக்கூடாது சொல்கிறேன். இந்த மாதிரி பாயில் பண்ணி தனியாக எடுத்துருங்க. எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா உடனே மேரினேஷன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சூடாகட்டும், ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தேவையான மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். தனியா பவுடர் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க மிளகாய் பவுடர். நீங்கள் வீட்டில் குழம்பு தூள் இருந்தால் குழம்பு தூள் ஆட் பண்ணாமல் கேட்டால் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு கலர் கிடைக்காது. அதனால தான் இந்த தனியா பவுடரும் மிளகாய் பவுடரும் தனித்தனியாக ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோம்பு வந்து முழு சோம்பு ஆட் பண்ணக்கூடாது. அதே டைமில் பவுடரும் போட வேண்டாம், லைட்டாக இடித்த முழு சோம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் காரத்துக்கு. ரொம்ப அதிகமாக மிளகாய் பவுடர் போட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ண உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்படி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். எப்பவுமே வந்து நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் சாப்பிடும்போது அந்த காரமும் புளிப்பும் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவும் ஆட் பண்ணுறோம். கடலை மாவு வந்து எப்பவுமே 2 மடங்குனா, அரிசி மாவு 1 மடங்கு. இந்த ரேஷியோவில் நீங்கள் எப்பவுமே வீட்டில் ஃப்ரை பண்ணுற ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து மசாலா வெளியே வந்துடும். நீங்கள் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சில். இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசி ஆட் பண்ணுங்கள். எப்பவுமே அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணால் அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாமல் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கோட்டிங்காக இருக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணால் அந்த பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி மேனேஜ் பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும். ஆயில் ஃபஸ்ட் எடுத்து நல்லா சூடாக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு போடுங்க. ஒரு ஆஃப் டன் அளவுக்கு, அதாவது ஒரு 70% அளவுக்கு நீங்கள் வெந்து வர டைமில் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம், அதாவது மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது உங்களுக்கு சூப்பராக ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் ரைஸ் எந்த ஒரு கிரேவியோட சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். என்னங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது எல்லா கேஸும் தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் நீங்கள் சுட சுட சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.